Hi, MC Thamizharasan here. I'm here at Chennai Anna International Airport. Yes, Nandhini. Okay, that's a suspense. Malaysian event. Just like that, Sumana and luggage was in Ivana, when you're not even passed on the live army. Okay, in the live of dinner, just to thank everyone. Nandhini and another Trigana actually gave a surprise. Live voyage in Anna, and young in the Varadia cover partner rather than a pass some radio on the car. So the Namala Mudja build up Kanama partner. Okay, in the live Yedaka of dinner, yes, Nandhini is back to India, Namma Chennai, Roma Sandoshma on the Panga. Negative loss alone, I think the summer and then the question of the shop. Positive விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ண போறோம். Of course yes, she can share the negative. ஏனா அடுத்த ஆளுக்கு அது ஒரு feedback இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த லைவ்ல சொல்லுவாங்களான்னு தெரியல. Maybe future லைவ்ல அவங்களோட ஒரு travel log history வந்து she will share it. So இந்த லைவ் எதுக்காக அப்படினா just to welcome her back and she said she wanted to thank everyone. ஏனா நேத்து நைட் நான் இத பத்தி நிறைய போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில எக்கச்சக்க விஷஸ் வந்தது. அதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னு நந்தினி பேசுனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓவர் டு நந்தினி, வெல்கம் பேக் டு இந்தியா நம்ம சென்னை நந்தினி. வணக்கம் வணக்கம் மக்களே. அங்க இருக்கும்போது சன்னபத்தா மலேசியா அப்படின்னு சொன்னேன். அங்க போய் ஒரு சில வார்த்தைகள் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இங்க வந்து நம்மளோட தமிழ் பேக் அகெயின் டு சென்னை அண்ட் வணக்கம். இப்போ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு தருணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னங்க நேத்தையும் தேங்க் பண்ணீங்க இப்பயும் தேங்க் பண்ணீங்கன்னு சொல்றீங்க, கிடையவே கிடையாது. எத்தனை தடவை தேங்க் பண்ணாலும் வந்து அதை என்ன சொல்றது, கண்டிப்பா நம்மங்க இந்த லைவ் சீக்கிரம் முடிஞ்சா நாங்கள் நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து இது வளவலன்னு போடலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா நாங்களும் வீட்டுல போய் விட்டுட்டு அப்புறம் நான் கிளம்பணும். சோ எஸ் நந்தி. ஓகே, அதனால நிறைய பேர் தேங்க் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மாதா பிதா குரு தெய்வம், அதே மாதிரி தான் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும், அண்ட் நெக்ஸ்ட் குரு எம்சி தமிழரசன். தேங்க் யூ சோ வெரி மச். எம்சி தமிழ் இல்லனா நான் வந்து இன்னைக்கு ஹவ் ஆர் யூ சிஸ், ஐ அம் ரியலி நைஸ், வெரி குட், தேங்க் யூ. சோ தேங்க் யூ கவாஸ். பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லைன்னா நான் ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்க முடியாது. எனக்கு ஒரு கம்பேக் கொடுத்தது அப்படின்னு சொல்ல அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாராஜ சிவசுப்ரமணியம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மென்டார். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் முக்கியமான பர்சன் இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு நபர் வனீஷ். வனீஷ் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் இந்த லைவ் பார்ப்பீங்களான்னு தெரியல, யூ பி பிஸி ஆகிடும். Thank you so very much for seeing the talent and giving me this opportunity. ஏனா எவ்வளவு பேர் வந்து டாலண்ட மட்டும் பார்த்து தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் தென் இவர் வந்து ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஹேஸ் யூ நோ ரெகக்னைஸ்ட் டேலண்ட்ஸ் அண்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் ஒன் ஆஃப் ஃபேமஸ் மீ. தேங்க் யூ ஸோ வெரி மச் வனீஷ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய உள்ளங்கள் எனக்காக வந்து விஷ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எனக்காக வந்து நிறையா பிளெஸிங்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ். அண்ட் தமிழ் வந்து ஹஸ் டன் ஸோ மெனி திங்ஸ். எனக்கே தெரியாமல் நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு நான் அங்கே இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ வாஸ் லைக் இன்டர்மிட்டன்ட் வித் வாட்ஸ்அப் அண்ட் யூனோ சோஷியல் மீடியா. ஏன்னா அங்கே பாதி இடத்துல வைஃபை இருந்துச்சு, இன்னும் மீதி இடத்துல வைஃபை இருக்காது. அதாவது இருந்தாலும் மேபி அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்துச்சு, அதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளம். பட் எவ்ரி திங் வெண்ட் ரியலி வெரி வெல் வித் காட்ஸ் கிரேஸ். தோ வந்து மழை இருந்தாலுமே அது வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அடுத்த நாள் வந்து அதாவது இன்னைக்கு நான் அவங்ககிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, மழை இருந்தாலும் வி என்ஜாய்ட் த ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி குட் சோல் ஹூ ஹஸ் யூனோ விஷ் மீ, சப்போர்ட்டட் மீ, ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகள் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹஸ் சப்போர்ட்டட் அண்ட் ஹூ ஹவ் விஷ்ட் மீ. அண்ட் என்னோட சிஇ டீம் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லியாகணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சிஇ டீமுக்கு உங்களோட விஷஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் சொல்லும் போது இன்னொரு சந்தோஷம் வரும். அதனால தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹார்ட்டி தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி குட் சோல் ஹூ இஸ் பிஹைண்ட் மீ அண்ட் ஹூ ஹஸ் பீன் யூனோ இன்ஸ்பைரிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங்ஸ். எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்குது, அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து சில சில விஷயங்கள் கற்றுட்ருக்கோம். அது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து தமிழன் சுமன்னாக்கு, பிகாஸ் எங்கள் என்ன நான் வந்து இங்கே வந்து மூணு நாள் வந்து சென்னையில் இல்லை. அண்ட் ஆல்சோ செட் லைக் யூனோ மை நம்பர் வில் நாட் பி ஆப்ரேட்டிங் பிகாஸ் கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தே டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் ஆல் தி பிஸ்னஸ் கால்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நான் இப்போ வந்து பார்க்கும்போது எல்லாம் மலைப்பாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது,
நெகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்று சொல்லலாம். மலேசியன் தமிழா இது, கபாலி படத்துல வர மாதிரி அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி அங்க போயிடனே அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க தமிழ், நம்மள விட ரொம்ப அழகா பேசுவாங்க. அவங்களுடைய கவுண்டர் பார்ட் வந்து மலேசியால இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி குரு சார், குமர குரு சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ஹெல்ப் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு. இப்ப கூட வரும்போது நீங்க கால் பண்ணி கேட்டிருந்தீங்க நான் வந்து ரீச் ஆயிட்டேனா அப்படின்னு. எஸ், நான் சென்னை வந்துட்டேன், மலேசியால இருந்து சென்னை வந்துட்டேன், ஈவெண்ட் முடிச்சு சென்னைக்கு வந்தாச்சு. ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைண்ட்ஸ் ஆர் ரியலி வெரி ஹாப்பி. கிளைண்ட்ஸ் அண்ட் டீலர்ஸ் அவங்க தான் மெயின், அந்த அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரைட். அண்ட் டீலர்ஸ் வேர் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ மலேசியன் பீப்புள் வேர் லைக் வெரி வெரி ஸ்வீட். அண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு பீப்புள் இங்கேயிருந்து போன டீலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் தே கேம் மீ வெரி வெரி குட் டெஸ்டிமோனியல் வீடியோஸ். அவங்க இருந்து எனக்கு டெஸ்டிமோனியல் வீடியோஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து நான் வந்து உண்மையாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் கனெக்ட் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன். என்னுடைய சோல் தேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். பிகாஸ் அந்த மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க நம்மளை இருந்து ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தோஸ் பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஆஸ் வெல். எஸ் தேங்க்யூ. இந்த வழக்கமாக இந்த ஃபாரின்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த டேக் காமிப்பாங்களே, இது நிறைய பேர் சொல்லுவாங்க. யூஎஸ்லாம் போயிட்டு வந்தால் பேக்லேருந்து டேக் கழட்டாமே ரொம்ப நாள் சுற்றுவாங்க, அது இருக்கா? இது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டேக் இல்லை? ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஒரு இவெண்ட் பண்ணோம், அந்த டேக் அதையே கழட்டி போட மனசு இல்லை. மலேசியா போயிட்டு வந்து இதை கழட்டி போடுவாங்கன்னு தெரியல. இவெண்ட்டில் வேற எங்கே போனாலும் இந்த கலர் பேக்கை பார்த்தீங்கன்னா அந்த டேக் பாருங்கள், அண்ட் அதுலேயும் இருக்கா? ஓகே, அந்த ட்ராலி பேக்லேயும் டேக் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, கம்மிங் பேக் டு சீரியஸ் நோட், என்னென்னா சாய் சதீஷ் அண்ட் மற்ற எல்லாருக்குமே, நிறைய பேர் நான் வந்து மலேசியா போயிட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்க, நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க நந்தினி நீங்கள் மலேசியாவில் ஹாப்பி ஜர்னி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். உண்மையை சொல்கிறேன், இங்கே அமிஞ்சக்கார அரும்பாக்கம் மடிப்பாக்கம் இதுதான் மாற்றி சுற்றிட்டு இருந்த லாஸ்ட் டூ டேஸ். அதுக்கு பஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் மலேசியாலாம் போகல, நந்தினி மட்டும் தான் போயிட்டு வந்தது. நான் இங்கேருந்து ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்ணிட்டு வந்தேன். அதனால் ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை, ஏன்னா நாளைக்கு யாராவது என்கிட்ட வந்து கிஃப்ட்ஸ்லாம் கேட்கக்கூடாது மலேசியா போனீங்க எங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, வித் தட் ஐ வில் லைக் டு இன்ஃபேக்ட் ரோப் கார்ல போறேன்னு சொல்லிட்டு கூட புக் பண்ணலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போல பண்ணலாம். புக் பண்ண மலேசியா போயிட்டு ரோப் கார்ல போறதுக்காக நான் போயிட்டாங்க, அங்க போயிட்டு அப்புறம் ஸ்லாட் அதுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எனக்கு ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்துட்டேன். நான் என்ன பண்ண சொல்லுங்க, ஈவென்ட் முடிச்ச கையோட அப்படியே வந்துட்டேன். சோ யூசுவலா எங்களோட ஹாபிட் அப்படி, எனக்கு எப்படின்னா ஒரு இவெண்ட் போறேன்னா அங்க ஒரு ஹாஃப் டே ஒன் டே இருந்து நல்லா ஊரை சுத்திட்டு வருவேன். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பிஸி ஷெட்யூல் ஆயிட்டதுக்கு அப்புறம் இவெண்ட்டை முடிச்சுட்டு வரும். நந்தினி தெரியாத விஷயம் எங்க அப்பாட்டு சொன்னப்ப கேட்டாரு, போயிட்டு ஒரே நாள்ல வந்துடுறாங்களா என்னாரு, ஃப்ளைட்டு தான் பண்ண இல்லை ஒரு நாள் இருந்து சுற்றிலாம் பார்த்துட்டு வர மாட்டாங்கன்னாரு. அந்தளவுக்கு பிஸி ஷெட்யூல் இருக்குது, ரெண்டு நாள் அவங்க ஃபோனை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பெட்டர் ரெண்டு ஃபோன் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருந்தேன், கால் பண்ணவங்களுக்கு தெரியும் எக்ஸப்ட் தி வாட்ஸ்அப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஏன்னா மெயினாக இந்த லைவ் நான் நந்தினி பண்ண வச்சது எதுக்காகனா, ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு வித் ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ் யூ பீப்பிள் ஷோட் ஆன். நான் தான் அந்த போஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சேன், இந்த நைட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு மார்னிங் வாட்ஸ்அப்பில் குரூப்ஸில் போஸ்ட் பண்ணேன், என்னோட இண்டிவிஜுவல் காண்டாக்ட் அனுப்பிச்சேன். எவ்வளோ பேர் இது இருக்கும், நிறைய ரிப்ளை பண்ணாதவங்கலாம் வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் என்னோட விஷயத்தை கன்வே பண்ணிடலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நான் நந்தினி கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். டெஃபினெட்லி உங்களுடைய சப்போர்ட் எங்களை இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கும், இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நிறைய. வனேஷா தேங்க்யூ ஜாயின் பண்ணிட்டீங்க, இந்த லைவோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நான் பேசியிருப்பேன். ரொம்ப 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 நன்றி, அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Well, that's the end of this live. Thank you everyone. So, welcome back to India Nandhini. நாளை இருந்து ஈவெண்ட் வர்க்கிங் ஆரம்பிச்சிரும். We are open for other bookings. That's it. What else? Yes, that's it. Thank you so much. நன்றிகள் பல. சரி, மலேசியன் லாங்குவேஜ்ல குட் நைட் இல்ல குட் மார்னிங் ஏதாவது சொல்லுறீங்க? அது கத்துக்கல, சலமத்தை தான் மலேசியா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி, யாராவது ஹோம் ஒர்க், ஓ அது வெல்கம் டு சொல்லிட்டீங்களா? ஓகே, ஹோம் ஒர்க் கொடுக்கலாம். சரி, எனிவே ஓகே, சலமத்தை தான் மலேசியா. ஓகே, நமக்கும் தேவைப்படும் கூடிய சீக்கிரம் வேற ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. Anyway, thank you so much everyone for your continuous support. This is MC Thamizharasan signing off along with MC Nandhini Aravindan from Chennai Event MCs and Chennai Event Entertainers. Once again, our special thanks to Vanesh and the entire team from SOTC. Good night, stay blessed.